இல்லையே, நம்ம இன்றைக்கி அன்னேஷ் கிச்சனில் கத்திரிக்காய் பொடி வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் பொடி வறுவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பொடி வறுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து மல்லி போடுறேன். அடுத்து கொஞ்சம் உளுந்து, எல்லாமே நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு போடுறேன். அடுத்து கடலைப்பருப்பு, உளுந்து வெள்ளை உளுந்து இருந்தாலும் ஓகே தான். அடுத்து காரத்துக்கு நான் வந்து ஒரு 6 மிளகாய் போடுறேன். இப்போ உங்ககிட்ட வந்து எப்படி மிளகாய் காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அடுத்து நிலக்கடலை கிரவுண்ட்டு வறுத்தது. அடுத்து தேங்காய், அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். சீரகம் வந்து நான் பொடிச்சது வச்சுருக்கேன், அதனால் கடைசியை நான் போட போகிறேன். அடுத்து எள், எள் வந்து உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தாலும் ஓகே, கருப்பு எள் இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து கருப்பு எள் வச்சுருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா செவந்துடுச்சு, நடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து சீரகம், சீரகம் வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கிறதுனால இப்போ போடுறேன். நீங்கள் வந்து முழுசாக இருந்ததுன்னா வறுக்கும் போதே போட்டுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிருங்கன்றதுனால தான் கடைசியாக போடுறேன். அவ்வளோதான், இந்த சூட்டில் இதை பிறக்கி விட்டுறேன். இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த வறுத்த பொடியை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பா. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்க கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். குறக்கும் போல் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் 5 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம். இதோட கரட்டி விட்டோம்னா நம்ம எண்ணெய் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். கொஞ்சம் நேரம் தோல் கலர் சேஞ்ச் ஆகட்டும், இது வரைக்கும் வச்சுருப்போம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் இந்த வறுத்த பொடியை போட்டுக்கலாம். நம்ம இருக்கிற எல்லா பொடியும் நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அந்த ஸ்டீம்லேயே குக் ஆகட்டும், தண்ணியெலாம் விட வேண்டாம், ஏன்னா அதோட ஸ்டிஃப்னஸ் போயிடும். மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா இப்போ கொஞ்சம் சாஃப்டாகி எல்லாத்துலேயும் ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் குக்கிங்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப மூடி வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறனால நல்லா பறக்க விட்டு போங்க. அப்பப்போ அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கத்திரிக்காய், எல்லா கத்திரிக்காய் மேலேயும் அந்த மசாலா நல்லா அந்த பொடி நல்லா இருக்குது. பருவம் வருவது பாருங்கள் எப்படி நல்லா வந்து பருவம். சில பேர் கத்திரிக்காய் பிடிக்காத ரீசனே குழ குழன்னு இருக்கும்பாங்க. நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்ல வெரைட்டி ரைஸ் ரசம் பருப்புலாம் சூப்பராக இருக்கும். நான் இங்கே பருப்புக்கு தான் சவுச்சோ கடையிலுக்கு தான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.